என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்றீங்க, என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம பாப்பாவோட மேக்கப் ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த மேக்கப் ப்ராடக்ட்லாம் உங்களை ஆச்சரியப்படுத்தும் என்னன்னா, எங்க அம்மா வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் எனக்கு பாப்பாவோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து செஞ்சு தருவாங்க. ஸோ இன்னைக்கு வீட்டிலே பாப்பாக்கு என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்றத காட்ட போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இவளுக்கு தூங்குற டைம், அம்மாவை போய் பார்க்கலாம். ஓகே அம்மா, வேர் ஆர் யூ? பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கா. நம்ம வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே அம்மா வந்து இந்த தேங்காய்ல வந்து சில்லெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க. நான் எடுத்து வச்சுட்டேன். தேங்காய் வந்து இப்படி சில்ல எடுத்து இதை அரைக்கணும். இதுலதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், எவ்வளவு எண்ணெய் காய்க்கணும் காய்ச்சணும்னு காய்ச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க நிறைய தேங்காய் போட்டுக்கலாம். ஸோ நாங்க பாப்பாக்கு மட்டும் அப்படின்றதுனால வந்து இவ்வளோன்ட்டு எடுத்திருக்கோம். தூக்கி போட்டுருவோம். அம்மா அம்மா இங்க வாங்க அம்மா, நான் புட்டு வைக்கிறதுக்காக அதை வச்சிருக்கிறேன். இதுல புட்டு வைக்க ஹெல்த்தியா இருக்கும். புட்டு வைக்க போறேன், அவிக்க போறோம். அப்புறம் பாருங்க, ஏதோ மாவு ரெடியா இருக்கு. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ மகளுக்கு பொட்டு காய்ச்சி இதுக்குள்ள ஊத்தி வைக்கிறதுக்காக நான் இந்த சிரட்டை கொட்டாங்கச்சி அதுல இருக்கிற இந்த தும்பு இந்த முடிகள் எல்லாம் வடிவா எடுத்துட்டு உள்ளயே அந்த தேங்காயோட அந்த இதுகளை எல்லாம் சுரண்டிட்டு இருக்கிறேன். தண்ணி விட்டு நல்லா பாலை புளிஞ்சு எடுக்கணும். எடுத்துட்டு திரும்ப வந்து தண்ணி விட்டு விட்டு ஒரு மூணு தடவை இந்த பால் எடுத்துட்டீங்கன்னா அதில் நல்ல திக்கான பால் வரும். அதை நாங்கள் உடனே வச்சு எண்ணெய் எடுக்கணும்னா அடுப்பில் வச்சு காய்ச்சி அதை எடுக்கணும். அதுக்காக நாங்கள் என்ன முதல் நாள் புளிஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருந்தேன். அது மேலால நல்லா திக்காக அந்த எண்ணெய் வரும். இப்போ நான் நேற்று பால் எடுத்து வச்சது இப்ப இதே மேல தெளிஞ்சிருக்கு இல்லையா, அடியில தண்ணி நிக்கும். இந்த மேல இருக்கிறத எடுத்து ஒரு பாத்திரத்துல ஒரு கடாயில போட்டு எண்ணெய் வந்துடும். தயிர் மாதிரி வருது பாருங்க, அடியில தண்ணி நிக்கும். இதைத்தான் எடுத்து ஊத்தணும். ரொம்ப ஈஸி தான் போல வீட்ல எண்ணெய் தயாரிக்கிறது. ஈஸியான வேலை. பாப்பா தேங்காய் ரெடி, வந்து குளிர வச்சிருக்கோம். வாசனை செம்மையா இருக்கு. நான் இது மாதிரி வந்து வெளியில வாங்குற ஆயில் எல்லாம் வாசனை பார்த்தது இல்ல. அவ்வளோ சூப்பர், நல்ல வாசனை, பியூராகவும் இருக்கு. ஸோ ஈஸியா டக்கு டக்கு டக்குன்னு வீட்லயே செஞ்சிடலாம். இதுதான் நாங்க பாப்பா ஹெட்டுக்கு யூஸ் பண்றோம். முடியும் நல்லா க்ரோத் ஆகும், நல்லது பாப்பாங்களுக்கு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறாங்கன்னு வாங்க பாக்கலாம். ஓகே அரிசி மாவு வந்து நம்ம ரெடிமேடா அரைச்சு கூட எடுத்துக்கலாம். என்ன அரிசி வேணாலும் அரைச்சு எடுத்துக்கலாம். ஆர்கானிக்கா காய்ச்சறாங்களாம். என்ன பாப்பா? என்ன அரிசி? புழுங்கல் அரிசி. அரிசி மாவு பச்சரிசியா? நாங்க புட்டு இடியாப்பம் அதுக்கெல்லாம் எடுக்கிற மாவு தான். இதை வந்து நல்லா கருக்கணும், நல்லா கருக்கணுமா. கருக்கி காய்ச்சுவாங்க பாரு. ஐயோ புள்ள, இவர் பாக்குறாரு கருக்குறத, சவுண்ட் வருவான். பவாக்குட்டிதான், பவாக்குட்டி பொட்டு இல்லாம இருக்கிறேன் நெத்தில. பவாக்குட்டி பொட்டு இல்லாம இருக்கா? பவாக்குட்டி எப்படி பாக்குது பாருங்க, தூரமா அதுப்புமா. நம்ம பக்கத்துல போக கூடாது. பாப்பாக்கு என்ன காய்ச்சறாங்க, அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அதை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னு நினைச்சா, பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு 200 ரூபா மிச்சமாகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய எண்ணெய் பிசினஸ் பண்ணிடலாம். வெரி குட், வெரி குட், வெரி குட். உங்க அம்மாட்ட ஒரு கைத்தொழில் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு.
இப்படிதான் புக வரும், பயந்துடாதீங்க யாரும். என்னமா கருப்பா வரும், கருக்கா வரணுமா? கருப்பா கருக்கணும். திரும்ப நம்ம அந்த காய்ச்சிக்குள்ள ஊற்றி இதை நல்லா போட்டு பதத்துக்கு காய்ச்சணும். கடாயில் அந்த பொட்டு வந்துட்டு இப்போ இது என்ன பண்ணணும், இடி பாருங்க இப்படியே இந்த கொட்டாங்கச்சி ஃபுல்லாக இப்படி நம்ம பரப்பி விடணும். விட்டால் சீக்கிரம் காஞ்சிரும், இது கீழே விழுந்தாலும் நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாது, பொட்டு அப்படியே இருக்கும். நம்ம குளிப்பாட்ட முதல் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதை வச்சிட்டோம்னா இப்படி கரைச்சி வைக்கலாம். இப்போ வந்து தண்ணியாக இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் நேரத்தால் காஞ்சிடும். என்னது கண்மையா? நல்லா கொட்டணும், அதில் வந்து நான் விளக்கெண்ணை விட்டுருக்கேன். இது மாதிரி தட்டை வந்து இப்படி வச்சிடணும். ஏம்மா விளக்கெண்ணெயில் பண்ணுறோம், இது வந்து கண்ணுக்கு குளிச்சி, கண்ணுக்கு வந்து நல்ல குளிர்ச்சி, மற்றது கண் நோய்கள் எல்லாம் வராது. இது நான் இந்த புட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன், இங்கே பாருங்க. கறியா வரும், இந்த கறியை கொஞ்சம் வித்தி எடுக்கும். நான் இதிலேயே மையை தயாரிச்சு பார்க்குறேன். அந்த புகை வந்து கறி வந்து இதில் இருக்கு. இதை வந்து திரும்ப விளக்கெண்ணை விட்டு நல்லா குழச்சி கால வந்து நான் புட்டு குழச்சிட்டேன். இப்போ இந்த தேங்காய் கொஞ்சம் போட்டு இந்த ஓசில் கொஞ்சம் அடைச்சிருவோம். அடைச்சிட்டு இந்த மாவை வந்து இந்த கொட்டாங்கத்துக்கு போடுவோம். போட்டுட்டு சிரட்டையில் போட்டு இந்த குக்கர் விசில் வந்து எடுத்துருவோம். எடுத்துட்டு இங்கே பாருங்க ஆவி வருது, இந்த ஓசை வந்து இதில் வைப்போம். வச்சு சேர்ப்போம், சேர்த்தா இந்த உதிரியாக வந்துட்டு இதில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டு குழைக்கும். எல்லாரும் புட்டு குழாயில் வைப்பாங்க, நான் கொட்டாங்கச்சியில் அனுப்பிச்சிருக்கேன். என்னண்டி கொட்டாங்குச்சியில் வச்சிருக்கீங்க? இது நல்ல டேஸ்டாக இருக்கும், மற்ற ஹெல்த்தி, நம்ம உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். நாங்கள் நம்ம சின்ன பிள்ளைலாம் நாங்கள் மண்ணில் வச்சு விளையாடுவோம். இப்போ பாருங்கள் மிளகாய் ஒரு நல்ல வாசனையான உருக்கு எண்ணெய், அப்புறம் வந்து பாப்பாக்கு நெத்தியில வைக்கிறதுக்கு பொட்டு, அந்த கண்ணுல வைக்கிறதுக்கு கண்மை, கியூட்டா உள்ள எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நலுங்கு மாவு வந்து அம்மா வீட்டில இருந்தே செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. பாப்பாக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து நலுங்கு மாவு போட்டு நாங்கள் குளிக்க வைப்போம். அண்ட் நம்மளும் யூஸ் பண்ணிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பாப்பாவை ஃபஸ்ட்டு எண்ணெய் தேய்ச்சி அவளை குளிக்க வச்சு பொட்டு வச்சு அவளுக்கு மேக்கப் ப்ராடக்ட்லாம் நம்ம வீட்லேயே ஆர்கானிக்காக பண்ணதை வந்து போட்டுக்கலாம். ஒன்ஸ் என்ன தங்கத்துக்கு இவ்வாறு வாசனையான எண்ணெய் விளக்கி குளிப்போமா? தலை குளிச்சிட்டு வருவோமா? நல்ல வாசனை, நல்ல வாசனை. ரியா நல்லா இருக்கா? ஓகே, ரொம்ப சாஃப்டா இது பண்ணணும், அழுத்த கூடாது. நெக்ஸ்ட் வந்து குளிக்கலாமா ரியா? நலுங்கு மாவு போட்டு குளிச்சிடலாமா? மை மாம் ப்ரிபரேஷன் டுடே, புட்டு எக்கு சோம்பல், சோம்பல் இல்ல அது சம்பல். எனக்கு டூ புட்டு சம்பல் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க, சாப்பிட்டு பார்த்து.
சூப்பரா இருக்கு. இது வந்து எப்பயோ எங்கயோ சாப்பிட்ட மாதிரி தேவலோகத்துல சாப்பிட்டிருப்பீங்க. சூப்பர். இது நாடுவழி முட்டையா? வேற லெவல். இந்த புட்டு இருக்குல்ல காட்டுங்களேன், இந்த புட்டு இப்படி போட்டு இந்த உருளைக்கிழங்கு இப்படி போட்டு இந்த சம்பளம் இதில் போட்டு குழப்பி அதில் வந்து இந்த முட்டையை எடுத்து இப்படி வச்சு அப்பளம் இருக்குல்ல அப்பளத்தையும் இப்படி வச்சு இப்படி ஃபுல்லாக எடுத்து அப்புறம் இப்படி தின்னா அப்புறம் எப்படி ஒளியாவ? புட்டு இது வந்து என்ன புட்டு தெரியுமா? கோதுமை புட்டு. கோதுமை புட்டு கரெக்ட் தான். நாட்டுக்கோழி முட்டை எல்லாம் சென்ட்டாக தான் சாப்பிட்றேன். ஓகே ஓகே வெரி குட். பாப்பாக்கு மை வச்சாச்சு, திக்காக இருக்கும் இந்த மை, ரொம்ப நல்லதும். என்ன பாப்பா? ஸோ இப்போ வந்து ஸோ காலையும் நாங்கள் வந்து மை வச்சிட்டோம். கை 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 சும்மா கையிலையும் வச்சாச்சு. ஸோ பாப்பா குளிச்சு முடிச்சாச்சு, இங்கே நல்லா வைக்கணும் பாப்பா. இந்த மை ஆயில் அவளோட கோகோனட் ஆயில். ஸோ கைஸ் இன்றைக்கி இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஷாராக வரும். ஸோ ஏன்னா நான் எனக்கு வர்றது தான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இது குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப ஆர்கானிக்கான விஷயங்களை கொடுக்கறது மூலயமா நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதை நம்ம தடுக்கலாம். ஸோ இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா ஷாம்லி சுகுமார் சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை வச்சு தான் நான் நிறைய ப்ளாக் பண்ணுறேன். வேற என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்க எனக்கு சொல்லுங்க. இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்லாம் வந்துகிட்டே இருக்கு. டேக் கேர் கைஸ் அண்ட் பை பை. ஸ்லீப் வெல், குட் நைட், குட் நைட். அப்பா வந்து ரியாவை தூங்க வச்சிட்டு இருக்காரு. ரியா, யூ லுக் கியூட், யூ லுக் கியூட். ஃபேன் போடு. ரியா புடிங்க, ரியா புடிங்க. எங்க ரியா? ரியா காணோம். சோ போட்டு அழகா இருக்கா ராஜுமா? திக்கா இருக்குல்ல? நல்லா திக்கா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்க. வெரி குட். சூப்பர் ஆன்டி. கைட் பண்ணி நம்மளுக்கு இருக்கு. சோ இந்த vlog பிடிச்சிருந்தா சொல்லுவீங்களே பெல் பட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. டேக் கேர்.